என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணு வந்து யூடியூப்பில் டிவிலலாம் அழுதுட்டுருக்காங்க. ரெண்டு பார்ட்ஸு, ப்ரைவேட் பார்ட்ஸு, பொண்ணோடது பையனது ரெண்டு இருக்குது குழந்தைக்கு. நான் வந்து எவ்ரி மந்த்து இதே ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ்ரே ஸ்கேனிங்லாம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் வந்து யாருமே என்னை கண்டுபிடிச்சி டாக்டருங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி அழுது வீடியோ வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறத கேட்கும்போது எனக்கு பழசு ஞாபகம் வந்துடுது. எப்படின்னா, எனக்கு வந்து ப்ரெக்னன்ஸாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு 45 days ஆனவுடனே டாக்டர்கிட்ட போனோம். அவங்க உடனே யூரின் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. இப்போ இருக்க அந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் அப்போ இல்லைங்கிறம்போது லேபில் கொடுத்துட்டு டாக்டரை பார்க்க போனான். பண்ணவுடனே அவங்க படுக்க வச்சு வயிற்றில் அந்த இது மாதிரி ஒரு புனல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அது பேர் என்னென்னு தெரில எனக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு வந்து ட்வின்ஸ்மா அப்படின்னாங்க 45 days. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க சொன்னது. எப்படின்னா, மூச்சு, ரெண்டு குழந்தைங்க மூச்சு விடுற சத்தம் எனக்கு கேட்குது, உனக்கு ட்வின்ஸ்ன்னு 45 days சொல்லிட்டாங்க. சொன்னோடனே அப்புறம் வந்து ஒரு 7th month நான் சிதம்பரம் போனேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு. அங்கே போனப்போ அங்கேயே ஃபேமஸ் டாக்டர் தான், அவங்க கிளினிக்லாம் இருக்குது சின்ன வயசானால். அவங்க வந்து பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, வயிற்றுலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து விட்டமின் டேப்லெட்ஸு அப்புறம் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேனிங்க்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க. எழுதி முடித்தவொடனே ஒன்று, அது வரைக்குமே அவங்க ஒன்றுமே கண்டுபிடிக்கவே இல்லை ட்வின்ஸுன்றத எனக்கு என்னமோ நானும் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் எழுதி முடித்த பிறகு நானே சொல்லிக்கிட்டேன் எனக்கு வந்து ட்வின்ஸு அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆச்சரியமாக ஒரு பார்வை பார்த்தாங்க, ஆமாம்மா வயிறு பெருசாக இருக்குது. நானும் நினச்சேன் வயிறு என்ன பெருசாக இருக்குதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய டவுட் பட்டேன்னு கூட சொல்லலை. ட்வின்ஸாக இருக்குமா டவுட் பட்டேன்னு கூட சொல்லலை. ஏன்னா வயசு, சின்ன வயசு, அதோடு இல்லாமல் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வந்தால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து இப்போ நான் இங்கே ஹைதராபாத்தில் பார்த்த டாக்டர் வந்து அவங்களுக்கு அப்போவே கொடுத்து 60 years இருக்கும். அதனால் அவங்க கொஞ்சம் ஈஸி, இன்னமும் இருக்கிறாங்க, அவங்க ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்கிறாங்க. என்னென்னா கொஞ்சம் வயசாகிட்டதுனால கொஞ்சம் அந்த கிளினிக்கெல்லாம் க்ளோ வேற ஒருத்தவங்களுக்கு விற்றுட்டு ரெஸ்ட்டில் இருக்காங்க. பட்டு நல்ல டாக்டர் அது. நான் அதே சிதம்பரத்தில் பார்த்த டாக்டருக்கு நான் பார்த்தப்போ 30-35 இருக்கலாம் அவங்களுக்கு, யங் லேடி தான். அதனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிக்க முடியலையா என்னன்னு தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பொண்ணு விஷயத்தை பார்க்கும்போது அந்த டாக்டருங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த ஸ்கேன் பண்ணும்போது அதில் இருக்க டிஃபெக்டை கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன் கண்டுபிடிக்கலன்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணு வந்து இது டைப்பர் மாற்றும்போது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது பாவம். என்ன வருத்தம் இருக்கும் இல்லையா, பெத்த தாயிங்கும் போது எல்லோரும் சிரிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கூட அந்த பொண்ணு வருத்தப்படுது. இது வந்து அத்தனை டெலிவரி வரைக்கும் இந்த குழந்தையோட க்ரோத்து, இது மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைன்னா அது ஒரு, இப்போல்லாம் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே இப்போ குழந்தை சரியில்லைன்னா இதை அபார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து பிறந்த பிறகு நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ட்டு. பட் இந்த குழந்தைய வந்து டாக்டருங்க அது ஏன் டயக்னோஸ் பண்ணல அப்படின்னு தெரியல. காசு கொடுத்து படித்தாங்களா என்னென்னு அதுவும் தெரியல MBBS சீட்டில். அது வந்து அதனால் வந்து இப்போ பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணு தான். அதோடு இல்லாமல் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் அதை வளர்த்து விட்டு அதை வந்து டெலிவரி ஆகி அந்த பொண்ணு மனசளவுலையும் உடம்பளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. பாவமாக தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.